ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் வ்ளாக். ஸோ இன்றைக்கி வ்ளாக் வந்து நார்த் கேரலினா ஜூக்கு வந்து போயிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து யூஎஸ் வந்துட்டு அஸ் அ கப்புளாக லாங் டிரைவ் போனது வந்து நார்த் கேரலினா ஜூக்கு தான். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் அன்பிளான்டாக தான் வந்து ட்ராவல் பண்ணோம். ஸோ திங்ஸ்லாம் ஒழுங்காக ப்ராப்பராக எடுத்துக்கல, லஞ்ச் மட்டும்தான் வந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நார்த் கேரலினா ஜூ எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1 ஹவர் 1½ ஹவர்ஸ் வந்து ட்ராவல். டிக்கெட் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து $15 ஒரு ஆளுக்கு. ஸோ போகிற வழியில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து லாங் டிரைவ் போகிறதுனால செம்ம எக்ஸைட்மெண்ட்டு, ரோடு எல்லாம் செம்ம நீட்டு, நல்ல ஒரு சீனிக் ஏரியா மாதிரி இருந்துச்சு. ரோடு எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆன் தி வே டு ட்ராவல் நல்லாவே நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்து ட்ராவல் பண்ணோம். ஸோ அவருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணி தான் வண்டியை ஓட்டினாங்க. ஸோ வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பரான ரோடாக வந்து நல்லாவே அமைஞ்சுது. ஸோ இதுதான் நாங்கள் வண்டி ஓட்டிகிட்ருக்கும் போது நான் சும்மா வீடியோ அந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு ஹாய் சொல் அப்படின்னு சொல்லி நல்லா சொல்லி வந்து காமெடி பண்ணிட்டு ஜோக் பண்ணிட்டு போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் அவரே வந்து என்னை வண்டி ஓட்டுற மாதிரி வீடியோ எடு, நான் வந்து கேஷுவலாக அப்படி திரும்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்ச நேரம் அப்படியே டைம் போயிடுச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததில். இன்னுமே நல்லா டீப்பாக வந்து இன்டீரியராக ஜூக்கு போகிற வழியெலாம் ரெண்டு பக்கமும் நல்லா ட்ரீஸ்லாம் கவர் ஆகி ரோடே வந்து சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போகிற வழியில் என்னடா ஒரு காரை கூட காணோம், நம்ம மட்டும் தான் ஜூக்கு போகிறோமா, அங்கே யாருமே இருக்க மாட்டாங்களா அப்படின்னு தான் தோணுச்சு. பட் அங்கே போய் தான் பார்த்தோம், செம்ம கூட்டம். நிறையா பேர் வந்து எங்களுக்கு முன்னாடியே வந்து நிறையா பேர் வந்து இருந்தாங்க, ஆனால் ரோடில் தான் வந்து கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு. பட் ஜூவில் வந்து செம்ம கூட்டம், எல்லாருமே கை குழந்தைங்களாம் வந்து கூட்டிகிட்டு வந்து ஜாலியாக வந்து அவங்க ஃபேமிலிஸோடு என்ஜாய் பண்ணுற இருந்தாங்க. இப்போ நாங்களுமே ஜூக்கு வந்து என்டர் ஆகிட்டோம். இதான் வந்து என்ட்ரன்ஸ். ஸோ கார் பார்க் பண்ணிட்டு என்ட்ரன்ஸ் வந்து நடந்து போயிட்டுருக்கோம், டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறதுக்கு. டிக்கெட்லாம் வாங்கியாச்சு. அங்கே வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி மேப் ஒன்று கொடுத்தாங்க, ஜூவோட மேப்பு. ஸோ நான் அதை வந்து இங்கே பக்கத்தில் ஸ்க்ரீனில் வந்து என்லார்ஜ் சைஸில் வந்து கொடுக்குறேன். நாங்கள் வந்து என்ட்ரு ஆயாச்சு, ஆஃப்ரிக்கா ஜோனில் தான் என்ட்ரு ஆனோம். ஸோ அதனால் ஃபுல்லாக வந்து வீடியோ ஃபுல் ஜூவையும் வந்து வீடியோ எடுக்க முடியல. அப்படி எடுத்தாலும் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக வந்து போயிடும். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸை மட்டும் கேப்சர் பண்ணியிருக்கேன். அங்கங்கே இந்த மாதிரி பாத்வே இருக்கும் நடந்து போகிறதுக்கு. ஸோ அப்பப்போ கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் அனிமல்ஸ்லாம் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஜூன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பெரிய பிளேஸு, உள்ளே நிறையா அனிமல்ஸ் இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட்டுமே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே பாருங்கள், ஒரு க்ரொக்கடைல் வந்து படுத்துட்ருக்கு. க்ரொக்கடைல தான் வந்து இப்போ நாங்கள் வந்து பார்த்துட்ருந்தோம். ஸோ செம்மையாக இருந்துச்சு இந்த ஜூ. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜூ வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பியூமா அனிமல்னு சொல்லுவாங்களே தமிழில், வந்து பூமா விலங்குன்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் நாங்கள் வந்து பார்த்துட்ருந்தோம். குட்டி குழந்தைங்களாம் வந்து வெளியே நின்று அப்படியே அந்த கிளாஸ் டோர் மாதிரி இருக்கும், அது மேலே கை தட்டி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவுமே நல்லா எங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு எல்லாத்தையும். ஸோ ஒன்று தான் இருந்துச்சு அந்த இடத்துல வந்து உட்காந்து அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் இங்கே ஒரு சேர் மாதிரி இருந்துச்சு உட்டில், என்னைய வந்து ஃபோட்டோ எடுன்னு சொன்னால் பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்கான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வந்து கொரிலா தான். எனக்கு தெரிஞ்ச 4-5 கொரிலா இருந்துச்சு. இந்த கொரிலா படுத்துட்டு இருக்க பாருங்கள், இது ரொம்பவே காமெடி பண்ணிகிட்டு இருந்துச்சு. படுத்து உருண்டுட்டு அடுத்த கொரிலாவை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹனிபி கூடு மாதிரி இருந்துச்சு. நேச்சுரலாகவே அதில் ஹனி பீஸ், அப்புறம் ஹனி, அப்புறம் ஹனியோட ஸ்டிங்ஸ்லாம் வந்து சுற்றி ஹனிபீஸாகவே வந்து பறந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த பிளேஸ்க்கு நாங்கள் லஞ்சு முடிச்சுட்டு தான் வந்து வந்தோம். லஞ்சு வந்து கர்ட் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை தான், அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் ஒரு லெமனேட் வாங்கி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஷேர் பண்ணி குடிச்சிட்டு அப்புறம் நடந்து வரும்போது தான் அந்த ஹனி பீஸ்லாம் வந்து பார்த்தோம் க்ராஸ் ஆனது. அப்புறம் ஒரு அப்படியே ஒரு பனி பிரதேசத்தில் உள்ளே போகிற மாதிரியே வச்சுருந்தாங்க. டெம்பரேச்சருமே நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், நம்ம வந்து போலார் பியரை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு போலார் பியரை பார்க்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். நிறையா குட்டி குழந்தைங்களாம் வந்து ஆவலோடு அப்படியே உள்ளே போயிட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரே ஒரு போலார் பியர் தான் இருந்துச்சு. நல்ல வயசான போலார் பியர் போல் மெதுவாக அது பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்துச்சு. அதோடய பிளேஸே வந்து நல்லா பெருசு, அதுக்குன்னு தனியாக குட்டி ஒரு வாட்டர் ஃபால்ஸு அந்த மாதிரி நல்லா வந்து செட் பண்ணி உள்ளே அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணி அந்த வச்சுருந்தாங்க.
போலார் பேர் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்து வந்து இருந்துச்சு, நடந்து வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன் ப்ளே ஏரியா மாதிரி இருந்துச்சு, நிறையா மணல் தண்ணிலாம் வச்சு நிறையா பேரண்ட்ஸோடு அவங்க பாட்டுக்கு விளாண்டுட்டு இருந்தாங்க. அந்த பையன் பாட்டுக்கு மண்ணை தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருந்தான். நாங்களும் கொஞ்சம் நேரம் அங்கே வந்து ஊர் சுற்றிட்டு அப்படியே இந்த செடி முன்னாடி கையெல்லாம் நீட்டி காமெடியாக மொக்கையாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மெரைன் ஏரியா மாதிரி நிறையா ஃபிஷர்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணல. இந்த சீல் மட்டும் அழகாக இருந்துச்சு, சுற்றி சுற்றி வந்துச்சு. ஸோ அதை மட்டும் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி வீடியோ எடுத்தேன். இந்த சீல் அழகாக ரெண்டு மூணு இடமும் இருந்துச்சு, இது மட்டும்தான் கரெக்டாக சுற்றி சுற்றி குப்புறப்படுத்து நீந்திலாம் வந்து விளாண்டுட்டு இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி இருந்துச்சு, அதை நடந்து போய் அது கொஞ்சம் உள்ள நல்லா ஸ்டெப்ஸ்லாம் ஏறி ஒரு டெஸ்டினேஷன் வந்து போகும். அந்த டெஸ்டினேஷன் இல்லை யாருமே இல்லை, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த குட்டி குழந்தைங்க மட்டும் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்துட்டுருந்தாங்க. அந்த ஒரு டிஷர்ட் போட்ட பையன் மட்டும் எங்களை அடிக்கடி கிராஸ் பண்ணிட்டே இருந்தான் இந்த பிரிட்ஜில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது. அதோடய ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்து இப்படி தான் இருந்துச்சு, நல்லா பின்னாடி ட்ரீஸ்லாம் சுற்றி சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஏரியாவில் வந்து சாக் பீஸ் எடுத்து நிறையா பேர் வந்து குழந்தைங்கள்லாம் வந்து வரைஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்து எங்களுக்குமே வந்து ஆசையாக இருந்துச்சு. நாங்கள் எங்கள் பேர்லாம் எழுதி ஹார்ட்லாம் போட்டு பெரிய ஹார்ட்லாம் போட்டு அம்பலாம் விட்டுட்டு இருந்தோம். அப்புறம் ஃபைனலாக ஆஃப்ரிக்கா ஜோனில் என்டர் ஆகி நார்த் அமெரிக்கா ஜோனில் வந்து வெளியே வந்துட்டோம். எப்படிலாம் அந்த பக்கம் பார்க்கிங்க்கு வந்து போகிறதுன்னு பார்த்துட்ருக்கும் போது அந்த பஸ்ஸில் தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நாங்கள் வந்து லைனில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். இந்த பஸ்ஸில் வழியாக போய் பார்க்கிங் ஜோனில் போய் நம்மளை வந்து விட்டுருவாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம காரை எடுத்துகிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ அவ்வளோதான் என்சி ஜூவோட வ்ளாக் வந்து முடிஞ்சுது. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் வந்து வ்ளாக் எடுத்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் வர வீடியோஸில் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு வீடியோ வந்து கொடுக்குறோம். ஸோ மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.